தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அயனாபுரம் கிராமத்தை சேர்ந்த என் பேர் பிராட்டி. நான் வந்து இந்த நில பிரச்சனையாக ரொம்ப நாளா நான் கேஸ் கொடுத்து வந்திருந்தேன். மூணு மாசமா நான் கேஸ் கொடுத்து விசாரணை விசாரணைன்னு சொல்லி தாளம்த்தினா ஸ்டேஷனுக்கு அலைஞ்சேன். ஆனா அவங்க எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. நான் வந்து பல்லர் நினைச்சு இந்து பல்லர் நினைச்சிட்டு எங்களுக்கு ஒண்ணுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்படி இருந்து நாங்கள் சேர்ந்து சொல்லி டெய்லி மாசத்துக்கு மூணு மாசமா நான் ஃபுல் தொடர்ந்து தொடர்ந்து ஸ்டேஷன் ஸ்டேஷன் அலைஞ்சேன். ஆனால் யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்படி நாங்கள் விட்டு சதடாம இருந்தோம். அப்படி இருந்துமே அவங்க நாடா சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த முதலாளி எல்லாரும் வீட்டுக்கு வந்து எங்கள் தம்பிகிட்ட எங்கிட்டலாம் டெய்லி வீட்டுக்கு வந்தப்பமெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு தடையும் ஃபோட்டோ எடுக்கிறப்பம்பெல்லாம் எதுக்கு ஃபோட்டோ எடுக்குன்னு கேட்டேன்னா உங்களை பசங்க இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கம் அவங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த நோக்கத்திலே தான் இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா நானும் தம்பி எல்லாரும் வீட்டில் படுத்திருக்கும் போது வீட்டுக்குள்ளே வந்து என்னையும் என் தங்கச்சியும் தகாத வார்த்தைகள்லாம் பேசினாங்க. அப்புறம் என் தங்கச்சி வந்து கேமரா எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவள் கையை பிடிச்சி இழுத்து அவளை கீழே தள்ளி விட்டாங்க. கீழே தள்ளி விட்டனால என் தம்பிக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஆயிட்டு பிரச்சனை ஆனதுக்காண்டி உடனே அவங்க உடனே போலீஸில் கேஸை கொடுத்து என் தம்பி மேலே இதாக்கி அவனை இதுனா அதுக்காண்டி முன்ஜாமீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் மதுரைக்கு போயிருந்தேன். நானும் என் தங்கச்சியும் மதுரைக்கு போயிருந்தோம். மதுரையில் போய் நாங்கள் நாலு பேர் நான் தங்கச்சி அத்தை ரெண்டு அத்தைகள் எல்லாரும் சேர்ந்து மதுரையில் போயிருந்தோம். மதுரையில் போய் இருந்தப்போ வந்து லார்ஜில் இருந்து இந்த ஹைகோர்ட் விஷயம் எல்லாமே பிரச்சனையெல்லாம் சொல்லி லார்ஜில் இருந்தோம். அவங்க அங்கே இங்கேருந்து தளம்த்தின ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் மேடம் ஜெயந்தி மேடம் அப்புறம் சரண்யா மேடம் இன்னும் ரெண்டு ஜென்ஸு அவங்க எல்லாரும் சேர்ந்து கார்லேயே வந்து கரெக்டாக ஒரு மூன்றரை மணி அளவில் இருக்கும் வந்து டோரை ஃபுல்லாக உடச்சி அடித்து எங்களை அப்படியே சால் கூட போட விடலை. சால் கூட போட விடாமல் அப்படியே எங்களை தூக்கிட்டு வந்து சால் போடல. என்னை பேக்குக்கு ஒன்றும் எடுக்கல. நான் கை குழந்தையோடு போயிருந்தேன். என் கை குழந்தை கூட ட்ரெஸ்ஸு கூட போடல. அப்படியே எங்களை தூக்கிட்டு வந்து நேரம் அதுலேருந்து காரு நேரம் லெஃப்ட் ஹேண்ட் போய் ரைட் சைடு போய் ஒரு காட்டுக்குள்ளே நுப்பாட்டிட்டாங்க. நுப்பாட்டிட்டு என் தங்கச்சை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. தங்கச்சை கூப்பிட்டு அவ்வளோ அடி அடின்னு முட்டியை பிடிச்சி அடித்து நீ எப்படி மதுரைக்கு வரப்போச்சு எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணீங்க அவ்வளோ அடித்தாங்க. கையெல்லாம் நொறிச்சு நொறிச்சு விட்டு அவளை கையெல்லாம் வீங்கிட்டு காது செவி எல்லாமே வலிக்க வலிக்கின்னு அழுதுகிட்டே இருந்தேன். நாங்கள் ரொம்ப கத்தி கத்தி அழுதோம். ஆனால் வந்து வர்றது போகிறதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி காட்டுக்குள்ள வச்சு அடித்தாங்க. அவளை அடித்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சோடனே அப்புறம் என்னைய கூப்பிட்டாங்க. என்னைய கூப்பிட்டு நீ எப்படி என் மேலேயே பெட்டிஷன் போட போச்சு அப்படின்னு சொல்லி ஜெயந்தி மேடம் சப்பு சப்புன்னு செவிட்டில் அடித்தாங்க. என் கம்மல்லாம் அதில் ஒரு கம்மல் கீழே விழுந்து தொலைஞ்சி போச்சு. அப்புறம் காதில் எனக்கு வீங்கிட்டு இப்போ கூட எனக்கு காது வந்து எல்லாமே டபுள் டபுளாக இதாக தான் கேட்கு. நான் பிள்ளையில் வச்சுருக்கனால அட்மிட் ஆகாமல் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் மாமா எல்லாருமே எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாருமே எங்களுக்கு ஹெல்ப்பு கிடையாது. ஜென்ஸ் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் லேடிஸ் மட்டும்தான் இருக்கோம். அப்படி இருந்துமே என்னையை அடிச்சுட்டு அங்கேருந்து நேரம் வந்து அரசியலில் வந்து எங்கள் பிள்ளைங்க எங்கள் மாமா பிள்ளைல அத்தை பிள்ளை எல்லாத்தையும் சேர்ந்து ரெண்டு பிள்ளைல காதில் அடித்து அவளுக்கு காதிலே ரத்தம் வந்துட்டு இப்போ இன்னும் ரெண்டு பிள்ளைகளுக்கு வயிற்றில் அடித்து அவள் வயிறு வலிக்கினதா எல்லாமே ரொம்ப அவளும் பொம்பளை பிள்ளை ஃபுல்லாக அடிக்க வைக்க நீங்கள் எப்படி வேலைக்கு போவீங்க என்ன செய்வீங்க நீங்கள் வந்து உங்கள் ஜாதியை வச்சு என்ன இது பண்ணுவீங்களோ அப்படி இப்படின்னு ஒரே ஜாதின்னு அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயந்தி மேடம் பேசி பேசி எங்களை தாழ்த்து தாழ்த்து பேசி ஏன்னா எங்களுக்கு யாருமே அப்போ ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை அவ்வளோ பொம்பளை பிள்ளைகள் தான் இப்படி தொந்தரவு தாங்க முடியாமல் ஆனால் ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சிட்டோம். இந்த கொடுமைக்கு யார் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தெரியல. நீங்கள் எப்படியாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு நல்லா எங்கள் மாமா எங்கள் அம்மா எல்லாத்தையுமே கைது பண்ணி வச்சாங்க. எல்லாத்தையும் எங்களுக்கு விடுதலை பண்ணி எங்களுக்கு தரணும் சார். இது வந்து எப்படியாச்சும் எங்களுக்கு தர மாதிரி தாழ்மறைன்னு கேட்டுக்கொள்கிறேன். தங்கச்சிட்டு பேசுவோம்.